வணக்கம் வெல்கம் டு பாக்யா சமையல் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வெஜ் குருமா இந்த வெஜ் குருமா சப்பாத்தி பரோட்டா தோசை அப்புறம் தேங்காய் பால் சாதம் கீ ரைஸ் இதோடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த சிம்பிளான வெஜ் குருமாவை எப்படி குக்கர்ல செய்யலாம்னு பார்க்கலாம் வெஜ் குருமா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதல ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு 2 ஏலக்காய் 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து இதல 1 கப் பொடியான இருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கனதும் இதல கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதும் அடுத்து இதல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இத மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்து 1 கப் பொடியா நறுக்கின தக்காளி எடுத்துக்கேன் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி எடுத்துக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக இதல 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கனதும் இப்போ இதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டதும் இந்த மசாலா கரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ங்க அப்பதான் வந்து குருமா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு அடுத்து இதுக்கு தேவையான காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் கேரட் 1/2 கப் பீன்ஸ் 1/2 கப் காலிஃப்ளவர் 1/2 கப் பட்டாணி 1/2 கப் உருளைக்கிழங்கு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த காயெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கனதும் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி போட்டு இத ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க அது பிரஷர் அடங்கிறதுக்குள்ளார இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிரலாம் தேங்காய் பேஸ்ட் செய்யிறதுக்கு ஜார்ல ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து 4 முந்திரி 1 டீஸ்பூன் கசகசாவை கொஞ்சம் தண்ணியில 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம் இப்போ குக்கர்ல பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதோ பாருங்க காலிஃப்ளவர் கொலையாம கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதல சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம குருமா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க கடைசியா இதல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வெஜ் குருமாவை நான் பரோட்டாவோட என்ஜாய் பண்ண போறேன் இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்